உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. நன்றி வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே துணை. அது இல்லாமல் வருவிக்க உற்ற தினத்தில் பெருமானுடைய அந்த உண்மை நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வருஷ வருஷம் 150 ஆண்டுகள் பழமையான சங்கம் இது. வள்ளல் பெருமானார் தோன்றும் துணையாக இருக்கும் போது சாதாரண பாஷையில சொல்லணும் எனக்கா உயிரோடு இருக்கும் போதே வாங்க, சாதாரண பாஷையில வள்ளலார் உயிரோடு இருக்கும் போதே இந்த கோயில் உருவாச்சுன்னு வாங்க. ஆனா வள்ளலார் இப்பயும் உயிரோட தான் இருக்காரு. ஆகவே தோன்றும் துணையா இருக்கும் போதே அப்படின்னு சொல்லும் போது இப்ப தோன்றா துணையா இருக்குன்ற அர்த்தம். ஆனா எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்திருக்கா, இப்பயும் குட்டினா இருக்காரு. இதே இடத்துல 3 பேருக்கு 3 முறை நேரடியா காட்சி கொடுத்தாரு, இதே மேடையில. இதே இந்த இடத்துல ஐயா உட்கார்ந்த மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி அப்படி வந்திருக்காரு. நாம படிக்கிட்டு தான் இறங்கி போவோம். ஐயா நேராக இறங்கி வந்திருக்காரு. ஒரு பெரியவருக்கு அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. தர்மசாலையில ஒரு அம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்காரு பெருமானார். ஆகவே நேரடியாக காட்சி கொடுத்ததெல்லாம் உண்டு. ஆகவே பெருமானார் இப்பயும் இருக்கின்றார், எப்பொழுதும் இருப்பார். அவர் மரணத்தை தவித்துக் கொண்டவர். ஆகவே தான் வர சொன்னார், வந்தேன், வந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பல பாடல்ல பதிவு பண்றாரு. அந்த வகையில ஒரு பாடல்ல வரிவுக்க உற்றினே பாடுவார். அந்த வார்த்தை அதுல இருந்து தான் எடுத்தது, வேற எங்குமே அந்த வார்த்தை வரிவுக்க உற்றின அந்த வார்த்தை வேற எங்கன்னா இருக்கான்னு தெரியல. என்ன புண்பாசுரையா இல்ல, வரிவுக்க உற்றேன் என்ற வார்த்தை எங்குமே கிடையாது. அதனாலதான் மகான்களுக்கெல்லாம் அவதார தினம், அவதார புருஷர் அப்படின்னாங்க. அப்புறம் காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி என்னுவாங்க. நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் பிறந்த தினம் அப்படின்னுவாங்க. வள்ளலார் ஒருத்தருக்கு தான் வரிவிக்க உற்றேன் அந்த ஒரு அற்புதமான அடைமொழியை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கார். இறைவன் என்னை வர சொன்னாரு, வந்திருக்கிறேன், செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன நன்மை செய்கிறாரு வள்ளல் பெருமானார்? அந்த அனுபவத்தை ஒரு ஆன்மா பெற வேண்டும். அப்ப சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு வித்தியாசம் தான், சிவன் சிவத்தன்மையோடு இருக்குது, மகா கருணையா இருக்குது, தனிப்பெரும் கருணையா இருக்குது. ஜீவனாகி நாம் அந்த நிலையில இல்லை. சோ தனிப்பெரும் கருணையினால இது சிவமா இருக்கின்றது, கருணையற்ற நிலையில நாம் எல்லாம் ஜீவராக இருக்கின்றோம். இந்த வித்தியாசம் தான். இந்த வித்தியாசத்தை கடந்து வள்ளல் பெருமானார் தனிப்பெரும் கருணையினாக இருக்கின்றனால் அவர் சிவமாக இருக்கின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறியிலர், அன்பே சிவமான பின் அன்பால் அமர்ந்திருந்தாரு. அப்போ அன்புதான் சிவம். அந்த அன்பு எங்க அதிகமா வெளிப்பட்டு விளங்குதோ அந்த இடம் சிவமாக விளங்குகிறது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அப்ப கருணை எந்த இடத்துல அதிகப்படியா இருக்குதோ அங்க சிவம் காரியப்படும், கருணையற்ற இடத்தில் சிவம் காரியப்படாது அப்படி என்பதாக பொருள். அந்த வகையில் வள்ளல் பெருமானாரு ஒரு பாடல்ல குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு? நான் இங்கே ஏன் வந்தேன் அந்த ஒரு பாடல். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இந்த இகத்தே பரத்தை பெற்று மகிழ் விடுவதற்கென்று என்னை இந்த உகத்தே வரிவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இந்த ஒரு பாடல தான் வரிவிக்க உற்றேன் என்ற வார்த்தையே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல்ல பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்து இறைவன் என உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேன் எற்றேன் அடியேன் செய்ததவம் யாரே புரிந்தார்
இன்னமதம் தொட்டு உலகில் நீங்கிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்று சின்னனி துணியினாக்கா துன்பம் இல்லாமல் வாழுங்கள் அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமானார் ஆசி கூறுறார். முதல் பாடல்ல பாருங்க, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி என்றாரு. சகம் என்றால் ஜகம், ஜகம் என்றால் உலகம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே இகத்தே இகமனா இந்த உடம்பு, இந்த வாழ்வியல் முறை, இந்த உடம்புல இருக்கும் போதே இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கின்றான், பரம் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி இகத்தே பரத்தை பெற்று மகிழ்விடுவதற்கென்று இந்த உகத்தே இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு ஜீவராகி நாம் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்று சுட்டிக்காட்டி அதை பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக இறைவன் என இங்கே அனுப்பி வைத்தார். வந்திருக்கின்றேன், அருளை பெற்றேனே. ஏன் அந்த அருளை பெற்றேன் என்ற வார்த்தையை கொடுக்கிறாரு? ஐயா, ஆண்டவர் அருள் இருந்தாதான் உள்ள இருக்கிற இறைவனை நம்ம காண முடியும். அப்போ அந்த அளவுக்கு நீ எனக்கு அருள் கொடுக்கிறனாக்கா உனக்கு அந்த அருள் வல்லபம் இருக்குதா? கேள்வி கேட்பம் இல்ல. திருப்பி அவர வல்லல் பெருமானாரே, எங்களுக்கு அருள் கொடுக்க வந்தீங்களே, நீங்க அருளை வாங்கிட்டீங்களா? நம்ம திருப்பி கேட்போம் இல்ல. அந்த கேள்விக்கு தான் பதில் அவரே சொல்லுகிறாரு. வரிவிக்க விட்டு அருளை பெற்றேனே, நான் பெற்றுக்கொண்டவன், ஆண்டவனுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொண்டவன். அந்த தகுதி எனக்கு இருப்பதனால்தான் இறைவன் என இங்க வரிவிக்க விட்டான். நான் உங்களுக்கு இகத்தே பரத்தை பெற்று இன்பு இன்பப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கின்றேன். இந்த சகத்தில் வாடும் போதே உங்களை திருத்தி விடுவேன் என்றார். சரி, எத்தனை பேர் திருந்தணும், எத்தனை பேர் திருந்தல? மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் மூன்று விதமான ஆன்மாவுக்கள் உண்டு அண்டத்துல. வள்ளலார் சொல்றார், அண்டத்திலிருந்து இந்த பூமிக்கு ஆன்மாவுக்குள் வரும்போது மூன்று விதமான நிலைகள் உண்டு. ஒன்னு பக்குவ ஆன்மா, ஒன்னு அபக்குவ ஆன்மா, ஒன்னு பக்குவ அபக்குவ ஆன்மா. பக்குவ ஆன்மா பிறக்கும் போதே ஞானியா பிறக்கும், அதுக்கு சூதுவாதி தெரியாது, அதுக்கு வந்து சிவமா இருக்கும் அது, அதே பக்குவ ஆன்மா. அப்பக்குவ ஆன்மானாக்கா ஒரு விளக்கமும் இருக்காது, மண்ணுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அளவில் அப்பக்குவ ஆன்மா, அதுக்கு விளக்கம் இருக்காது, அது இனிமேல் தான் விளக்கம் பெறணும். பக்குவ அப்பக்குவ ஆன்மா ரெண்டும் கலந்து இருக்கும், வண்டு மாறி. வண்டு தேனிலையும் போய் தேனை குடிக்கும், மலத்திலையும் போய் மலத்தையும் சாப்பிடும். அதுக்கு மலத்தில் உட்காரும் போது மலமே தேனா இருக்கும், தேனில் உட்காரும்போது தேன் தேனாதான் இருக்கும். அதுபோல ஜீவர்களில் நமக்கு நல்லது பற்றி கேட்கும் போதும் நல்லது செய்யும் போதும் நல்லாவே இருக்கும். புத்தி மாறி போச்சுனாக்கா கெட்டதையும் செய்வோம், கெட்டதையும் பண்ணுவோம். அப்போ இது பக்குவ அபக்குவ ஆன்மா நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் பக்குவத்தை நோக்கி இறைவன் நம்மை நகர்த்துகின்றான், அபக்குவ ஆன்மாவுகளை பக்குவ அபக்குவ நிலைக்கு தள்ளுகின்றான். பக்குவ அபக்குவ ஆன்மாக்கள் பக்குவத்தை நோக்கி போவோம். அப்ப பக்குவ ஆன்மா எதை நோக்கி போவோம்? பக்குவ ஆன்மா சிவத்தை நோக்கி போவோம், சிவத்தை நோக்கியும் போவோம். பக்குவ ஆன்மா சிவத்தை நோக்கி எப்படி போகும் தெரியுமா? பக்குவ அபக்குவ ஆன்மாவோடு பழகியும் அபக்குவ ஆன்மாவோடு பழகியும் அது அவர்கள் தருகின்ற தொல்லையில் தாங்கி கொண்டும், புரியுதுங்களா? பக்குவ ஆன்மா நேரம் சிவத்துக்கு போயிடாது, பூமியில பிறந்த உடனே அதுவே மாயா நிலைக்கு ஆட்படும். வானத்தில் இருக்கிற தண்ணி வானத்திலிருந்து பூமிக்கு வர வரையும் தான் அது மழை, சுத்தமான தண்ணி. பூமியில விழுந்த உடனே எந்த பூமியில விழுதோ அந்த பூமிக்கு ஏத்த மாதிரி அது தன்மை மாறிடும். நதியில விழுந்தா அது வைகை நதி, சரிங்களா? சமுதிரத்தில் இருந்தா கடல் தண்ணி, சாக்காடையில் இருந்தா சாக்காடை தண்ணி. ஆனா வந்தது அண்டத்திலிருந்து வந்தது, விழும்போது எங்க விழுதோ அந்த விழுந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்மை மாறி போயிடும். அப்போ நாம் அதை மடம் சொல்ல மாட்டோம், சுத்தமான ஜலம் சொல்ல மாட்டோம், சாக்காடை தண்ணி, அப்புறம் வைகை நதி, அப்புறம் யமுனை நதி. அப்படி அது எங்க விழுந்ததோ ஏரி, ஏரி புயல் ஏரி, சம்பரம்பாக்கம் ஏரி அணுவோம். தண்ணி எங்க மேலந்தான் வருது, அது கீழே வர வரைக்கும் அதுக்கு பேர் இல்லை, கீழே வந்தோடனே பேர் மாறி போச்சு. அது போல
இந்த பக்குவ ஆன்மா அண்டத்தில் இருக்கிறவரையும் பக்குவ ஆன்மா கீழே வந்தவுடனே இந்த பக்குவ ஆன்மா அப்பக்குவ ஆன்மா கூடவும் பக்குவ அப்பக்குவ ஆன்மா அப்பக்குவ ஆன்மா கூட சேரும் போது இதற்கும் அந்த வாசனை ஒட்டிக்கும். இதுவும் அதனால பல துன்பத்துக்கு ஆளாகும், இவங்களுக்கும் கோபத்தாகவும் வரும். அதான் ஞானிகள் எத்தனை பேர் கோபத்துக்கு காரணம், இதுதான் காரணம். ஆகவே இந்த நிலையில் ஏன் இந்த பக்குவ ஆன்மாவுக்கு கொடுக்கின்றாரு? பக்குவ ஆன்மா தான் இந்த அபக்குவ ஆன்மாவையும் பக்குவ அபக்குவ ஆன்மாவையும் திருத்தணும். அதுக்கு பக்குவ ஆன்மா தேவை. அப்படி தேவைப்படும் போது அது பூமியில இந்த பிண்டத்தை எடுத்த உடனே, இந்த மாயா தேகத்தை எடுத்த உடனே அதுக்கு மாயா புத்தி வரும், அதுக்கு சில செருக்கு ஆணவம் எல்லாம் கலக்கும். அப்போ இதை இறைவன் அப்பப்ப உணர்த்துவாரு. உணர்த்தும் போது அது அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு ஏறணும். அப்படி ஏறிதான் அது விரைந்து அடைஞ்சிடும் சிவத்தை. இப்படி மூன்று விதமான நிலைகள் இருக்கின்ற இந்த கால இந்த நிலையில இப்பொழுது வள்ளல் பெருமானாரு வந்து என்ன சொல்றாரு? ஐயா, பக்குவ ஆன்மா சொல்லுது, அபக்குவ ஆன்மாவுக்கும் பக்குவ அபக்குவ ஆன்மாவுக்கும் நம்மளுக்கு சொல்லுறாங்க, மாமிசம் உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பி நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? மாமிச உணவு வேத விரோத ஆகாரம் அப்படின்றாரு. வேத விரோத ஆகாரம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம கேட்கிறோம், வேதம் என்றால் மறைப்பொருள், மறைப்பொருள் என்றால் இறைவன். இறைவனுடைய நிலை நம்மளுடைய எல்லாருடைய உயிரிலும் கலந்திருந்தாலும் நமக்கு விளங்குவதில்லை. அப்ப மறைப்பொருளா இருக்கு இல்லையா? அந்த மறைப்பொருளான இறைவனை அறிந்து கொள்வதற்கு இந்த மாமிச உணவு தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இதை ஏன்பா அவர் சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த உடம்புல வாழ்கிற நாமக்கு ஆண்டவன் இந்த உடலில் இருக்கின்றான் என்பதை, இந்த உயிரில் இருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது இந்த உயிர் அசுத்தம் அடையும் போது அறிய முடியாது. அந்த உயிர் ஏன் அசுத்தம் அடையுது அப்படின்னாக்கா, உண்ணுகின்ற உணவு அசுத்தம் ஆகும்போது அதோடு சேர்ந்த கருவி கரணங்களும் அசுத்தம் அடையும். அப்படி அசுத்தம் அடையும் போது அதனால் ஆன்ம பிரகாசம் குன்றிவிடும். ஆன்ம பிரகாசம் குன்றும் போது சிவத்தை உணர முடியாது. அப்ப யுகத்தை பரத்தை பெற்று மகிழ முடியாது. அப்ப யுகத்தை பரத்தை பெற்று மகிழ வேண்டும் என்றால் மாமிச உணவு ஆகாது அப்படின்னு ஒரு தத்துவத்தை பெருமானார் உண்மை நிலையை எடுத்து சொல்றாரு. சரி, அப்படி மாமிச உணவுல அப்படி இன்னாதான் குறை இருக்குது, இன்னாதான் ஒரு பாவம் இருக்குது. ஏன் காய்கறி சாப்பிடுறமே அது கூடதான உயிர். கத்திரிக்காய் செடியில முளைக்குது, முருங்கைக்காய் செடியில மரத்துல காய்க்குது, மாங்காய் காய்க்குது, வாழைக்காய் காய்க்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உயிர் இல்லையா? அதை சாப்பிடும் போது அது சாகலையா அப்படின்னு நாம கேட்கிறோம். அதுக்கு வள்ளலார் சொல்றாரு, ஐயா உங்களுடைய உடம்புல முடி வளர்ந்துருக்குது, நகை வளர்ந்துருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? நகத்தை வெட்டுறீங்க, செத்து போறியா? நகத்தை வெட்டியா செத்து போறியா? சாகல. நகத்தை வெட்டியா ரத்தம் வருதா? வரல. மீண்டும் ரத்தம், மீண்டும் நகை வளருதா? அப்போ நகத்தை வெட்டுறதுனால ஒரு எந்த ஜீவன்சும் இல்லை. முடி வெட்ட வளருதா? வளருது. ஏன் வளருது? தத்துவம் எதுவும் கடலை, உயிர் ஜீவசக்தி கடலை. தேவையில்லாதது வளர்ந்துருக்குது, அது வெட்ட. நகம் தேவையில்லாதது வளர்ந்துருக்குது, வெட்ட. அதே போல மரத்திலிருந்து வர காய்கனிகள் இறைவன் ஜீவர்கள் உண்டு வாழ்வதற்கு படைக்கப்பட்டது. நீ காயையும் கனியும் பறிக்கும் போது அந்த செடி செத்து போவாது, மீண்டும் அந்த காய்கனியை கொடுக்கும். ஆனா நீ அடியோடு மரத்தோடு வெட்டும் போதுதான் அது செத்து போவோம். உன்னை அடியோடு மரத்தோடு வெட்ட சொல்லல, சரிங்களா? அது அப்படி வெட்டினா பாவம். உன்னை காய் தான் பறிக்க சொன்னேன், இலை தான் பறிக்க சொன்னேன், கனியை தான் பறிக்க சொன்னேன். அது பறிச்சு சாப்பிட்டா எப்படி பாவம் இல்லையோ, எப்படி உன் நகத்தையும் முடியும் வெட்டினா பாவம் இல்லையோ, இம்சை இல்லையோ, அது போல அந்த மரத்திலிருந்து காய்கனி தழைகளை எடுத்துக்கொண்டால் பாவம் இல்லை, அதை உண்டால் எந்த தோஷமும் இல்லை. அது வந்து உனக்கு இந்த தேகம் இந்த பூமியில் நிலைப்பெற்று இருப்பதற்கும் 96 தத்துவங்கள் விளங்குவதற்கும் அந்த உணவு உனக்கு ஆதாரமா இருக்கும், ஆதாரமா இருக்கும். அதை கொண்டு உயிர் வாழ்ந்து நீ நல்ல அறிவை வளர்த்து கொண்டு
உன்னுடைய ஆன்ம பிரகாசத்தை பெருக்கிக் கொண்டு இறைவனை அடைவதற்கு தான் இந்த உணவு உனக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வள்ளலாறு சொல்ல வர கருத்து. இதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காதவங்க ஏத்துக்கலனாக்கா ஏற்றுக்கட பட வைப்பார்கள், உங்களை விடமாட்டேன் என்றார் வள்ளலார். உங்களை விடமாட்டேன், எப்பேற்பட்ட ஆவது உங்களை என் வழிக்கு வர செய்து விடுவேன், உங்களை என் வழிக்கு வர செய்து விடுவேன் அப்படின்னு அவர் உறுதியேற்றிருக்காரு. ஏனென்றால் வள்ளலாருக்கு இறைவன் இட்ட ஆணை, மகனே நீ எல்லா ஜீவர்களையும் சுத்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும், இது உனக்கு இட்ட பணி அப்படின்னு இறைவன் ஆணையிட்டிருக்கார் வள்ளலாருக்கு. அதை பல இடத்துல சொல்றாரு. ஆகவே அப்பெல்லாம் அந்த காலத்தில் அயிறு சாப்பிட மாட்டாங்க, ஐயங்கார் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ மற்றவங்க எல்லாம் சாப்பிட்றதில்ல, ஐயரும் சாப்பிட்றாரு ஐயங்காரும் சாப்பிட்றாங்க, ட்ரெண்டு மாறி இருக்குது. பூஜை பண்ணுற ஐயரும் பிரியாணி ஹோட்டலில் வராரு, மறைமுகமாக சாப்பிட்டு போயிடுவார். ஏனென்றால் இது களியினுடைய தாக்கம். கலியால முத்தி சத்திய யுகத்துக்கு அடிகள் நாட்டப்படுகின்றது. சத்திய யுகம் மலர இருக்கின்றது. சத்திய யுகம் மலர இருக்கும் போது அந்த சத்திய யுகம் மலர இருக்கும் போது இந்த அதாவது ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க. சுனாமி வந்திருக்குது, புயல் அடிக்குது, புயல் ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிருச்சுனாக்கா நின்னு போச்சு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு சூறாவளி அடிக்குது, நின்றுச்சு. இந்த 3 மணி நேரம் அடித்த அடியில் எத்தனை உயிர்கள் இறந்திருக்கும், எத்தனை மரங்கள் சாஞ்சிருக்கும், எத்தனை கொடிக்கம்பங்கள் வீழ்ந்திருக்கும், எத்தனை வீடு இடிஞ்சிருக்கும், அதெல்லாம் அடுத்த 3 மணி நேரம் சரியாயிடுமா? கொஞ்ச நாள் ஆகும் இல்லை சரி பண்ணுறதுக்கு. 3 மணி நேரம் புயல் பிரச்சனை கிடையாது, ஒரு பூகம்பம், பயங்கர பூகம்பம் அப்படி இல்லை சுனாமி இதெல்லாம் வரும்போது அவனுடைய பாதிப்பு பல ஆண்டுகளுக்கு இருக்குது. அதே போல ஒவ்வொரு யுகமும் 5000 வருடங்கள், ஒவ்வொரு யுகமும் 5000 வருடங்கள். முதல் முதல் இந்த மனிதர்கள் இந்த மனித தேகம் எடுத்து வாழும்போது சத்திய நிலையில் வாழ்ந்தார்கள், அது சத்திய யுகம். அடுத்தது ஒரு படி அப்ப சத்திய யுகத்துக்கு சூரிய பகவான் தான் கடவுளாயிருந்து சூரிய பகவான் தான் அதிதேவதை அதிபதி பாருங்க, அது போல சூரிய பகவான் தான் அதிபதி. அதுக்கப்புறம் திரேதா யுகம் வந்தது, அப்புறம் தோபாரா யுகம் வந்தது, அப்புறம் கலியுகம் வந்தது. அப்படி வரும்போது அந்த திரேதா யுகத்துக்கு வாயு பகவானும், தோபாரா யுகத்துக்கு நம்முடைய அகத்திய பெருமானும், அதுக்கப்புறம் கலியுகத்துக்கு கலிபுருஷனும் ஆதி அதிபதியா இருக்கிறாங்க. இந்த கலிபுருஷன் வள்ளலாரே சொல்றாரு உன்னுடைய பகுதியில், இனி கலியினுடைய ஆதிக்கம் செல்லாது, கலியின் ஆட்டம் செல்லாது, அவனுடைய ஆட்டம் ஒடுங்கிவிடும், சன்மார்க்கம் நிலை பெற்றது, சன்மார்க்க காலம் சித்தி பெற்றது, இது ஞான சித்தர் காலம் என்றார். ஆகவே எல்லோருக்கும் ஞானம் போதிக்கப்படும். அப்படி படும்போது போதிக்கப்படும்போது அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஆன்மாவுக்கள் புனிதம் வரும். என சத்தியுகம் பிறந்தும் கலிபுருஷனுடைய ஆதிக்கம் இருந்தால் சத்தியுகம் இல்லை. அப்ப அந்த சத்தியுகத்துக்கு ஏற்ற வித்துக்களாகி ஆன்மாவுக்கள் படைக்கப்பட வேண்டும். படைக்கப்பட வேண்டாம், புதுசாக படைக்க வேண்டியதில்லை, இருக்கிற ஆன்மாவை ஷைன் பண்ணணும். நாம வார்த்தைக்கு ஒரு முறை பூஜை சாமான் தான் தொடக்குவோம். சிம்பிளை கலிம்பு ஏறுவது இயற்கை, சிம்பிளை கலிம்பு ஏறுவது இயற்கை. அது போல ஆன்மாவுக்களில் துரிசி ஏறுவது இயற்கை. ஏனென்றால் இது மாயா உலகம், இந்த பூமி மாயா சக்திக்கு உட்பட்டது, மாயை தான் நாடி நிற்கும், சத்தியத்தை நாடி நிற்காது. அது கலிபுருஷனுடைய இந்த காலத்தில் அதிகமான ஒரு அது எல்லாமே எதனால் வந்தது என்றால் உண்ட உணவு மாமிச உணவை மட்டும்தான் கலிபுருஷன் எல்லோருக்கும் வாரி அரைச்சார். அந்த மாமிச உணவை தின்ன வைத்து உண்டு 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 அந்த ஆன்ம விளக்கம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுள் மேல பக்தி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்ல குணமெல்லாம் இருக்கும். இருந்தாலும்
அதெல்லாம் இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு இருக்காது. என்னன்னா அவர்தான் சாமினா சாமி, நல்லது செய்யணும் கெட்டது செய்கிறாரு நினைப்போம், ஆனா செய்யாம இருக்க மாட்டோம், செய்வோம். ஆனால் அந்த சத்திய நிலை அடையும் போது குணமெல்லாம் மாறிவிடும். அப்படி அந்த குணங்கள் மாறுவதற்கு நமக்கு மாமிச உணவு பெரும் தடையாக இருக்குது. ஏன் தடை அப்படின்னாக்கா, சாப்பிட்ட உடனே ரத்தத்துல கலக்கும், ரத்தத்துல கலந்து அது அணுக்களுக்கு போய் சேரும், அணுக்கள் இருந்து துணை அணுக்குக்கு போவோம், துணை அணுக்கள் இருந்து ஆன்ம கருணு ஒண்ணு உள்ள இருக்குது அதுக்கு போகும்போது இதையெல்லாம் நஞ்சா மாறி நிற்கும். நஞ்சா மாறி இருக்கும்போது அணுக்குள்ள இருக்கிற துணை அணு பவர்ஃபுல்லானது, அதுக்குள்ள இருக்கிற ஆன்ம கரு பயங்கர பவர்ஃபுல்லானது, எல்லாம் செய்ய வல்ல சித்தி வல்லதும் அதுக்கு உண்டு. ஆனால் இந்த மாமிச உணவுனால வந்த நெஞ்சு அந்த ரத்தத்துல படிஞ்சு அந்த ஆன்ம கருக்கள் வெளிவராம தடுத்துரும். தடுத்துச்சான் கடைசி வரையும் பிறந்து பிறந்து இறக்கிற நிலையதான் வரும். மாமிசம் உண்டவங்களுக்கு எடுத்தோம்னா மோட்சம்லாம் கிட்டாது, கிட்டவே கிட்டாது. அதெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றாரு, நம்பாதீங்க. இந்த உலகத்துல அதை பத்தி தான் சொல்லல, சரிங்களா, நம்பாதீர்கள். அது போல வைகுண்டத்துக்கு போயிடுறேன், கைலாசத்துக்கு போயிடுறேன், எங்கேயும் போக முடியாது, வைகுண்ட வாசல் அப்படின்றாங்க இல்லையா. அப்படி ஒன்று இருந்தா அது நம்முடைய உயிராகி ஆன்மாவில் உள்ள ஆண்டவனுடைய பிரகாசத்தை அறிந்து கொள்வதுதான் வைகுண்டம். கைலாச பதவி என்றால் இறைவனாகி சிவத்தை உள்ளுள்ளே அறிந்து கொள்வதுதான் கைலாச பதவி, தனியாக எங்குமே கிடையாது. அப்படி இருந்தா காரைக்கால் அம்மையாரு போயிட்டு திரும்பி திருவாலங்காட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன் திருவாலங்காட்டுக்கு வந்தாங்க, கைலாசத்துக்கு போனாங்க, அங்கே இருக்க வேண்டியதானே, ஏன் வந்தாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. கைலாசத்துல போய் நீங்க தரிசனம் பண்ணலாம், மலை இருக்கும், லிங்க மாதிரி இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி சிவனம் பார்வதி உட்கார்ந்து இல்ல, எத்தனை வருஷத்துக்கு உட்கார்ந்துருப்பாங்க ஒரு ஆள், அங்க சினிமாவில் காட்ட மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இருந்தா காரைக்கால் அம்மையார் வந்தே இருக்க மாட்டாங்க. திருநாவுக்கரசூர் போனாரு, திரும்பி வந்துட்டாரு, அங்க போற வழியே காலகத்திரியா சொல்லுவாரு, காலாசிரியர் சொல்றாரு, திருவொற்றியூருக்கு வர்றாரு திருநாவுக்கரசரு, திருவொற்றியூருக்கு வந்து வழிபடுறாரு, காலாசிரிக்கு போறாரு, அப்படியே போறாரு, ஊர்ந்து ஊர்ந்து போறாரு, உடம்பெல்லாம் தேஞ்சு தேஞ்சு போறாரு. அப்ப இறைவன் அவருக்கு அத்தனையா சொல்றாரு, நாவுக்கரசா எங்க போற, அங்க உண்மையில நான் அங்க வாடான். அப்புறம்தான் அவரு திருநாவுக்கரசர் இந்த பக்கம் நம்ம திருவாரூர் சைடு ஒரு கோயில் பேர் ஞாபகம் இல்ல, அந்த தீர்த்தத்துல முழுகி எழுந்த உடனே மோட்சம் அடைஞ்சார். ஐயா திருவையார், திருவையார் நானும் போயிருக்கிறேன் அங்கெல்லாம், அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துல எழுதியிருக்கிறாங்க, இந்த ஸ்தலத்துல இந்த இடத்துல தான் திருநாவுக்கரசருக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு. ஏன் கைலாசத்துல கிடைக்கல, போனாங்களே. ஆகவே இதெல்லாம் என்னன்னாக்கா, உடம்புல இருக்கிற அந்த உண்மை தத்துவத்தை புறத்துல காட்டினாங்க. இத வள்ளலா தெளிவா எழுதியிருக்காரு, கைலாசம் என்றும் சத்தியலோகம் என்றும் சிவலோகம் என்றும் எல்லாம் சொல்லுவார்கள். எல்லாம் இந்த பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதாக காட்டினார்கள். ஆகவே நீங்கள் வந்து அதையெல்லாம் உண்மையை நம்ப வேண்டாம். பெரியோர் என்று பெயரிட்டுக் கொண்டவர்களும் உண்மை தெரியாது, முன்னுக்கு பின் உளறி இருக்கிறார்கள் என்ற வள்ளலர். ஏனென்றால் அவர்களும் அதை நம்பினார்கள், அவர்களும் அதை நம்பினார்கள். ஏன் நம்பினாங்கன்னாக்கா, அவங்களுடைய நிலை இவ்வளவுதான் ஏறணும்னு விதிக்கப்பட்டுக்குது, அதுக்கு மேல ஏற முடியாது. ஆனா வள்ளலார் நிலை அப்படி இல்லை, சத்தியுகம் பறக்க போகுது, சத்தியுகத்துக்கு அவர்தான் அதிபதி, இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ சத்தியுகம் மீண்டும் பிறக்குது, நாலு யுகத்துக்கு மேல கிடையாது. சைக்கிளிங் எப்படி நம்ம சைக்கிள் சக்கரம் சுத்தி சுத்தி வருதோ அப்படி ரொட்டேஷன்ல வரும். அதனால சத்தியுகத்துக்கு சூரிய பகவான் சொன்னீங்க அதிபதி, அதே வள்ளலாறு சூரிய அம்சத்துல பிறந்தவர். அவர் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறாரு. அப்போ ஞாயிறு யாரு, சூரியன் தானே, அதுக்குதான் சிம்பாலிக்கா வள்ளல் பெருமானாரு சூரிய அம்சத்துல பிறந்தவர், அவர் தான் அதிபதி, அவர் தான் ஆட்சி செய்வார். ஆகவே சத்தியுகத்துக்கு அவர் தான் சித்தர், ஞான சித்தர் காலம் தோன்றிவிட்டது என்றாரு. ஆகவே அவரை நம்பி வழிபடுகின்றவர்களுக்கு ஒரு குறையும் வராது,
சரிங்களா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், குறை இருக்கும், எல்லாம் இருக்கும். உலகத்துல பிறந்தா அப்படிதான், அதை மாத்தலாம் முடியாது. நீ இப்ப பில்கேட்ஸ் இருந்தாலும் சரி, ரிலையன்ஸ் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி, சரிங்களா, எப்பேற்பட்ட அரசியல்வாதியில பெரிய புள்ளியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அடி ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, நோய் உண்டு, எல்லாமே உண்டு. இதையெல்லாம் நாம தான் இறைவனுடைய திருவடியினுடைய பெருமையினால மாத்திக்கணும், வேற எதனால மாத்த முடியாது. ஆகவே ஞானியுடைய திருவடி தான் தெய்வ திருவடி. திருவடி ஞானம் சிவமாக்கி விற்கும். இறைவன் எங்க விளங்குறாரு? இறைவன் உயிரில விளங்குறாரு. உயிரில இறைவன் எந்த உயிரில இறைவன் விளங்குறாரு? எந்த உயிர் சத்தியத்தோடு இருக்குதோ அந்த உயிர் தான் இறைவன் விளங்குவாரு, எல்லாத்தையும் விளங்க மாட்டாரு. ஆகவே எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. எந்த உயிரில் இயற்கை இருக்குதோ, இயற்கையா இருக்குதோ, இயற்கையா இருக்குதோ அந்த உயிரில. அப்ப வள்ளல் பெருமானார் இயற்கையாவே கருணையா வடிவானவர். இரக்கம் ஒருவி என் உயிரும் ஒருவம், ஒருவம்னா நீங்கும் அர்த்தம். இரக்கம் நீங்கினால் என் உயிரும் நீங்கிவிடும். அப்ப இந்த உடம்புல என் உயிரை நிக்காது என்றாரு இரக்கம் இல்லைனாக்கா. அப்பேற்பட்ட தனிப்பெரும் கருணையாளர் வள்ளல் பெருமானார். அவரோடு அவருதான் ஞான சித்தர் காலம். ஆனால் அதுக்குதான் ஒரு பாடல் சொல்றாரு, நல்லா பாருங்க. இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆடாதி, நமக்கு சொல்ற வார்த்தை ஆடாதி, சற்றும் அசையாதி, வேறு ஒன்றை நாடாதி, பொய் உலகை நம்பாதி, வாடாதி, சன்மார்க்க சங்கத்தை சாருதி, இனி விரைந்து இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே. அப்பா, இந்த உலகத்துல எத்தனை சமய மதங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்க, வாஸ்தவம். ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குன்னு இருக்கு தெரியுங்களா? நீயே பரத்தை பெற்று மகிழணும், நீயே சிவமாகணும். அதற்கு ஒரு வழி, என்ன வழி? அருணகிரிநாதர், குமரகுருபர், நக்கீரர், தேவாரத்தை ஏற்றிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், பட்டினத்தாடிகள், இப்படி எத்தனையோ மகான்கள் முத்தி நிலை அடைந்தாங்க, சிவத்தன்மை அடைந்தாங்க. ஆனா கைவிட்டுதான் என்ன முடியுது? ஆனா சத்தியுகத்தில் அப்படி இல்லைன்ற வள்ளலாறு, எல்லாம் சிவமாகணும். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க மாதிரி வாழ்ந்து ஆகணும். அப்ப அவங்கள மாமிசமா சாப்பிடுங்க. அதுதான் மலையா தலைப்படாத்திருக்காரு ஐயா. அவங்க எல்லாம் முத்தி நிலை பெற்றவர்கள், சிவத்தன்மை அடைந்தவர்கள். நீ எப்ப அடைய போற? அவங்க அடைஞ்சாங்க, நான் அடைஞ்சேன். நீ என்னுடைய பெருமையை பேச வேண்டாம். என்னுடைய பெருமை பேசினா பண்ண போற? நான் என்ன சொல்ல வந்த அது செய். நான் சொல்ல வந்ததை செய்து நீ மேல்நிலைக்காட. இதுதான் வள்ளலாறு தலைப்பாடு அடிச்சுக்கிது நம்ம கிட்ட. ஐயோ, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு வருத்தப்பட்டார் பெருமானார். பெருமானார் கூட இன்னும் சில பேர் அவருடைய வார்த்தைக்கு செய்ய மடுக்கல. காரணம், அந்த சைவத்தின் மீது ஆழ்ந்தப்பட்டு, மாமிசத்தின் மீது ஆழ்ந்தப்பட்டு, அந்த முற்பிறவையில் இந்த ஆன்மா அனுபவிச்ச அந்த தெய்வ வழிபாடு, உண்ட உணவு பழக்கம், அதெல்லாம் ஆன்மாவில் பதிஞ்சிருக்கும். அது எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை வளரா தூக்கி மாற்றுவார். ஆனா அவர்கிட்ட முறையிடணும், மாமிச உணவு ஆக வேண்டாம், சாப்பிடக்கூடாது, பாவம் அப்படின்னாக்கா, அது இறை தன்மையை கொடுக்காதுன்னு அப்படின்னாக்கா, அந்த மாமிச உணவுலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, என்னை நீங்க காப்பாத்துங்கன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியாது எப்படி போச்சு. சங்கத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தானாவே போயிடும். ஏனால் வள்ளல் பெருமானுடைய அருள் ஒளி, கண்ணிலிருந்து வர அருள் ஒளி எப்படியாவது ஒரு நேரத்தில் பற்று நம்ம மேல. ஏன்னா அவர் இங்கே சஞ்சாரம் பண்ணுவார். எல்லா சங்கத்திலும் கூடியிருக்கும் போது நல்லதா சொல்றாரு, சன்மார்க்க சங்கம் கூடி இருக்கும் போது நான் நடுவில் இருந்து இருப்பேன். இதே மாதிரி எத்தனை சங்கம் கூடினாலும் அத்தனை ஐயா இருக்கும் போது அவருடைய பார்வை யார் மேல படுதோ அவங்களுக்கு மாமிச உணவு போயிடும். அப்படி போனதுனால்தான் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு மாமிச உணவு போனது. காரணமே அதுதான். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் எதிர் ஏத்த மாதிரி வந்தாருனாக்கா, யாராவது ஒருத்தர் பிள்ளையர்கள் மாமிசம் சாப்பிடுறது ஏத்த மாதிரி வந்துட்டாக்கா, அவர் பார்வை தெரியாம பட்டா கூட போதுமா, அவர் சாப்பிடவே மாட்டாங்களாம். அப்படி மாறியது உண்டு பல பல நூறு பேர்கள் அப்படின்னு அவருடைய சிஷ்ய பிள்ளை சொல்றாரு. ஆகவே அந்த மாமிச உணவு
இந்த மனிதனுக்கு ஏற்ற உணவே அல்ல. அதை தவிர்த்து கொண்டு சத்திய உணவாகிய நல்ல உணவை, சாத்விக உணவை எடுத்துக்கொண்டு நம்முடைய இறைத்தன்மை அடைவதற்கு முயல வேண்டும். ஏன்னா இங்க கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு சக்கர இருக்குது பாருங்க, வேற எந்த ஒரு யாருக்கும் கிடையாது. ஆறாவது அறிவுக்கு மட்டும்தான் இந்த உடம்பு, மனித உடம்பு. இது மட்டும்தான் கடவுள் தன்மை அடையும், வேற எந்த உடம்புல இருந்தும் அடைய முடியாது. ஏனென்றால் இது பின்னோக்கி வளர்கின்றது, இந்த தேகம் பின்னோக்கி வளர்கின்றது. எல்லாம் இப்படி போவோம் சரிங்களா, நம்ம பின்னோக்கி வளர்றோம். அப்ப பின்னோக்கி இந்த தேகம் ஏன் வளருதுனாக்கா சிவத்தன்மை அடையணும்னு. அப்ப உயிர் ஜோதிமயம், அதுவும் சிவத்தன்மை அடையணும். அதற்கு ஏற்றாற் போல கண்ணுல இறைவன் ஒளி கொட்டிருக்கிறான் சரிங்களா, நாசில ஒளி கொட்டிருக்கிறான், காதுகளில் ஒளி கொட்டிருக்கிறான், வாயில ஒளி கொட்டிருக்கிறான். இந்த பேசுகின்ற அந்த வார்த்தை இனிமையாகவும், கேட்கின்ற வார்த்தை செய்யமடுத்து கேட்கவும், கண் மூலமாக கண்ணோட்டம் கருணையோடு பார்ப்பதும், சுவாசம், சுவாசம் தான் ஜீவன், ஜீவன் அந்த ஜீவன சிவம் தான் வாசி சொல்லுவாங்க இல்லையா, சிவா தான் வாசி. வாசி இருக்குது, திருப்பி போட்டா சிவா, சிவா என்ற இறைவன் தான் வாசி என காத்து உள்ள போயிட்டு போயிட்டு வராரு. அப்ப இதை மூக்கின் வழியாக நாசின் வழியாக சுவாசத்தை உற்று கவனித்தால், சிவத்தை கவனித்தது போல, சிவத்தை வணங்கியது போல, அதை உற்று கவனிக்கிறவங்களுக்கு வேற சிந்தனை ஓடாது. அப்படி ஓடாம இருக்கிறதுக்கு தான் வாசி பயிற்சி பண்ணாங்க சரிங்களா. இப்படி எல்லாம் ஒரு முறை இருக்குது. அஞ்சு நமக்கு கை இருக்குது, கை தர்மம் பண்றதுக்கு, காலு நம்முடைய தர்ம காரியங்கள் ஈடுபடுறதுக்கு, வாய் சத்தியத்தை பேசுவதற்காக. இப்படி பஞ்சேந்திரங்களும் அதன் மூலம் நான் அனுபவிக்கின்ற அனுபவங்களும் எல்லாமே சிவத்தன்மையை அடைய வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் இந்த உடம்பு ஆன்மாவாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல ஒரு உடம்பு கிடையாது, இதுக்கு மேல ஒரு உடம்பு கிடையாது. தேவர்களுக்கே இந்த உடம்பு கிடையாது, அவங்களே ஒளியா இருக்கிறாங்க. அத வால்மீகி மகரி சொல்றாரு, ஐயா நீங்கள் நினைச்சா என்னன்னா பண்ணலாம், ஆனா நாங்க நினைச்சாக்கா உங்களுக்குள்ள உங்களோட வந்து உங்க உடம்புல நாங்க கலந்தாதான் பண்ண முடியும், எங்களுக்கு தேகம் இல்லைன்றாங்க. ஆனா வள்ளலாரு அப்படி சொல்ல, அவருக்கு தேகம் இருக்குதுன்றாரு, எனக்கு தேகம் உண்டு, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் சஞ்சரிப்பேன் சரிங்களா, நினைச்சா வருவாரு. அப்படி வந்திருக்காரு, கையால எடுத்து கொடுத்திருக்காரு, பேசியிருக்காரு, நேரடியா பேசியிருக்காரு, அந்த உருவத்தோடு தான் ஐயா மறைஞ்சிருக்காரு. ஆகவே அவர் மற்றவர்களை போல் ஒளி தேகம் இல்லை, தேகத்தை ஒழித்து கொண்டவர். ஒளி தேகம் என்றால் தேகம் இருக்காது, வெறும் அந்த ஆன்மா மட்டும் பிரகாசமா இருக்கும். அந்த ஆன்மா பிரகாசம் தான் பெரிய அளவில் அவங்களுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா வள்ளலாருடைய சொரூபம் உருவம் தெரியும், சுத்தி லைட் தெரியும். ஏனென்றால் அவருடைய தேகம் அழியவில்லை, தேகத்தை ஒழித்து கொண்டார். ஒழித்து கொண்டதனால் அது ஒளி தேகம், ஒளி தேகம் சொல்றோம். ஆனால் அவருடைய தேகத்தை சுற்றி ஒளியும் வீசும், தேகத்தை மறைத்து கொண்டதனால் அவர் அந்த ஞான சித்தி நம்ம சித்தி வளாகத்துல திருக்காப்பிட்டு கொண்டார். திருக்காப்பிட்டு கொள்ளும் போது அந்த தேகமே மறைந்து விட்டது. ஆனால் மறைந்த தேகம் இன்றும் நமக்கு காட்சிக்கு உட்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டு, இந்த நல்ல நாளில், இந்த வருவிக்க உட்ட தினத்தில் வள்ளலாருடைய கொள்கை என்னவென்றால், நாம் அனைவரும் சிவனுடைய அருட்பிரம் ஜோதியினுடைய ஆசியை பெற வேண்டும், அந்த அருட்பிரம் ஜோதியினுடைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்போது இங்கே கூடி இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே துணை. உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.